தமிழ்நாட்டில் நிதிநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கப்ப இந்த பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கி மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு சதி செய்கிறதே அவங்க கட்சிக்காரங்க தானே, அதெல்லாம் சொல்கிறார். என்னால் தூங்க கூட முடியல, காலம்புரம் எந்திரிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, விடிஞ்சால் என்ன நடக்கும், யார் என்ன பேசியிருக்காங்க, எந்த நிர்வாகி எந்த கடையை உடைக்கிறாங்க, யார் என்ன பொது சொத்துக்களுக்கு சேத விளைக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிறாங்கன்னு பயமாக இருக்குன்னு சொன்னவரே முதலமைச்சர். ஸோ அவர் கட்சியை சேர்ந்தவர்களே அல்லது அவர் ஆட்சியில் உள்ளவங்களே அதிருப்தியில் வந்து சதி செய்கிறாங்கன்னு நினைக்கிறாரா? அதை தான் மறைமுகமாக சொல்கிறாரன்னு தெரியல. காவல்துறையை சுதந்திரமாக எங்க செயல்பட விட்டு அதில் எந்த வித தலையீடு இல்லாமல் செயல்பட வச்சு அது இப்படி ஒரு சதி நடக்க, அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த சதிகளை முறியடிக்கிறதுக்கு செயல்பட வேண்டியது முதலமைச்சர். இவ்வளவு ஒரு அரசாங்கம் இருக்குது, அனைத்து துறைகளுக்கும் கையில் வச்சுருக்காரு. திராவிட மாடல் மாடலுங்கிறாரு, திராவிட மாடல் வந்து சதியை முறியடிக்கிறதுக்கு தெரியாமல் இப்படி திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன குழந்தை மாதிரி முழிக்கிறது தான் அது ஆட்சி தெரியுது. அது நேற்று தான் நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். பட் பிரதமர் வந்துட்டு போய் ஒரு மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு ஒரு சமயம் அவருக்கு ஆதாரங்கள் திரட்ட ஒரு காலம் ஆச்சா என்னன்னு தெரில. அதை வந்து என்எஸ்ஜியும் அதை பார்ப்பாங்க, என்னன்னு பார்ப்போம். அது அவருக்கு கொடுத்தது என்ன அர்த்தத்தில் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கு போதை கலாச்சாரம், குறிப்பாக போதை மருந்துகள் உபயோகம் ரொம்ப அதிகரித்து வர்றதுனால இளைஞர்கள் மாணவர்கள்லாம் சீரழிகின்ற நிலைமை வருது. போதை கலாச்சாரம் தான் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. நான் இதுக்கு முன்பே சொன்னேனே, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே என்ஐஏ சோதனை பல இடத்துல இருந்து நடைபெற்று ஆயுதங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் செய்திகளை நம்ம ஊடகத்தில் பார்த்தோம். இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை நடைபெறுது. இந்த ஆட்சி 1989 எதனால் இந்த திமுக ஆட்சி போனதுன்னு தெரியும். இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதுனால அது போன்ற ஒரு நிலை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்களையும் வளப்படுத்தி கொள்வதில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க, சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் அடுத்த ஆட்சி வரை உங்கள் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கப் போகுதுங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய செயல்பாடு தெரியுது. எந்த ஒரு கட்சியும் அதிக தொகுதியில் போட்டிட்டு நினைப்பாங்க, அது அவங்க மத்தியில் ஆள்ற கட்சி. பாராளுமன்ற தேர்தலுங்கிறது பாரதிய ஜனதா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான தேர்தல், அதில் நிறைய இடங்களில் வெற்றி பெறணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அது இயற்கையானது, பார்ப்பவே அவங்க எவ்வளோ இடங்களில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன எத்தனை சீட்டுக்காக அவங்க வருங்காலத்தில் முயற்சி செய்கிறாங்கங்கிறது போக போக தெரியும். ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு பயன்படுத்தி மத்தியில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு எல்லாரும், திமுக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரளணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். அது நடைபெறணும்னு நினைக்கிறேன். இந்த முறை திமுகவை வீழ்த்த முடியும் என்று நினைக்கிறேன். இந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை இன்னும் சிறப்பாக செயல்படணும். இது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஃப்ரீயாக போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அளவு பண்ணாமல் இருக்கணும் இந்த ஆட்சியாளர்கள். நான் எதிர்கட்சிங்கிறாங்கிறதுக்காக சொல்லலை. தமிழ்நாடு ஒரு ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய ஹப்பாக மாறிட்டு இருக்குங்கிறத செய்திகள்லாம் நிறையா வந்துச்சு. அதெல்லாம் உண்மை இல்லாமல் அதை வந்து தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்களுடைய கடமை. அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க.
இது மாதிரி செவுடனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நான் தான் பல முறை சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்குறப்ப என்ன, நான்லாம் சரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்தேன், அவங்க ஒன்றும் எங்களோட சேர்வல்னு சொல்லலையே, நீங்கள் தானே அவரை கேட்குறீங்கன்னு. நாங்கள் அவங்களோட அந்த கட்சியில் இணையிறதுக்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்றம் தனியாக செயல்படுகிற ஒரு இயக்கம், சுதந்திரமான இயக்கம். இந்த நான் அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கி இந்த நயவஞ்சக கூட்டம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு பின்னாடி இந்த சுயநல கூட்டத்தில் நாங்கள் என்றைக்கும் இணைய மாட்டோம். அவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்கள இணைக்க மாட்டோம் இணைக்க மாட்டோம். நாங்கள் என்ன இணையிறதுக்கு, நீங்கள் அப்போ கேட்டிருக்கணும் அவரை, இன்னொரு கேட்டால் அவர் கேட்டால் நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட இணைய வரோன்னு ஏதோ சொன்னோமான்னு கேட்கணும். அவர் தமிழும் புரியாமல் போயிட்டா தடுமாறி போயிட்டாரான்னு தெரியல. அவர் இப்படி சிந்து பாடிக்கிட்டு இருக்காரு ரோட்டில் நின்று நினைக்கிறானா. சார், ஓபிஎஸ் டிடிவி அதே போல் பிஜேபி இந்த அலைன்ஸ்க்கான முயற்சி எதுவும் நடக்குதா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ஊடகத்தில் தான் பார்க்குறேன், அது மாதிரி செய்திகளை பார்க்குறேன், அது மாதிரிலாம் எந்த முயற்சியும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்கிறேன்னே, ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் வந்து தன் தவறை உணர்ந்து பழனிசாமியோட போனது தப்புங்கிறத இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ உணர்ந்திருக்காரு. அதனால் அவர் என்ன சொன்னார், எல்லாம் அவரவராக இருந்து எல்லாம் ஒரு அணியில் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இணையணும்னு சொன்னதை நானும் வரவேற்கிறேன்னு சொன்னேன். ஒரு திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் இணையணும்னு சொன்னதில் நானும் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இது மாதிரி அலையன்ஸ்லாம் வந்து நானும் இந்த ஊடகங்களில் தான் செய்திகளை பார்க்குறேனே தவிர அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. எடப்பாடி கையில இருந்துச்சுன்னா டிசம்பர் 6 அதுக்கப்புறம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணணும், இது லீகல் பேட்டில் இது. இன்றைய நிலைமையில் ரெட்டை இலை வந்து யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. ரெண்டு பேரும் தான் ஒன்றா இல்லையா, ரெண்டு பேரும் தானே நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க. இவர் தான் அவரை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி அது இன்றைய நிலைமை? நான் சொல்கிறது ரெண்டு பேரும் அத்தைக்கு மீசை முளைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். இன்றைக்கு மீசை இல்லை, இன்னும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பழனிசாமி 1% கிடையாது, யாரோடையும் சேர மாட்டோம். அதான் நீங்களே கேட்டார், என்ன ஜெயக்குமார் தான் சொல்கிறார் பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டோன்னு. அப்புறம் எப்படி நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஒருவேளை அண்ணன் பழனிசாமிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அந்த அம்மாவுடைய கட்சி அந்த சின்னம் இன்றைக்கு இவர்களுடைய கடந்த ஒரு 5-6 இந்த சுயநலம் அகம்பாவ செயல்பாட்டில் அந்த சின்னம், இது அம்மாவுடைய சின்னம் இன்றைக்கு தவறானவர்கள் பயன்படுத்துகிறார்கள்ங்கிற இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றத மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் அவர் எப்படி இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியில் எவ்வளவோ பணம் செலவு செய்தோம், அவர்களால் பழனிசாமியோ இல்லை ஜெயக்குமாரோ இல்லை அந்த அவங்க கூட இருக்கிறவங்க யார், அவங்களுடைய நகராட்சி பேரூராட்சிகளில் கூட அவங்களால் ஒரு தலைவரை கூட இவ்வளோ செலவு செய்து பெற முடியல. அண்ணன் ஜெயக்குமாரை ஜெயிக்க முடியல, அது எம்எல்ஏவுக்கு அது 2 விஷயம், அதுதான் உண்மை. இன்னும் போக போக அவங்கள்ட்ட சின்னம் ஒரு வேலை நீதிமன்றம் கொடுத்தா அந்த ரெட்டை இலைக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் வீழ்ச்சி அடைங்கிறது தான் உண்மை. அதனால் எந்த ஒரு கட்சியும் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நாங்கள் அதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கணும். எங்கள்கிட்ட ஏற்கனவே ஆரம்பித்த உடனேயே ஒரு 60-70 லட்சம் பேர் உறுப்பினர் உள்ள படிவங்களை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களால் கார்டு கொடுக்க முடியல, ஏன்னா அதில் நிறைய பேர் ஃபில்லப் பண்ணுறப்ப அவங்களுடைய ஸ்பெல்லிங்கு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை நிறையா குறைகள் இருந்ததுனால அதை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்தந்த ஏரியாவில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் நான் சரியான கணக்கு வந்து சொல்கிறேன். அவர் வந்துட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அந்த பயமெல்லாம் சதியெல்லாம் முறியடிச்சிடுவாரா அவங்க அப்பா நினைக்கிறாரா, இல்லை போதை கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறாரா என்ன, இன்னும் 4 படம் நடிப்பார், அதான் நடக்கும். அவ்வளோதான், அவங்க படத்தை என்ன வச்சுட்டு
எல்லா தியேட்டர்களையும் அவர் படமா உருவாக்க பார்ப்பாங்க. சார், வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் இல்லது பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க, ஒரு கொள்கை இல்லாத ஒரு ரீதியில ஒரு நிலைப்பாடுகளாக இருக்கு. ஒரு கட்சியுடைய கொள்கை இல்லை, எந்த கட்சியுடைய கொள்கைக்கு கூட்டணிக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அன்னைக்கு கூட கேட்டப்ப இதை தான் சொன்னேன். அது தேர்தல் நேரத்தில் எந்த ஆட்சி தேவை, யார் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேர்தலில் கூட்டணி அமைக்கிறாங்க. எல்லாம் ஒரே கொள்கையாக இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துட்டு போய் எல்லாமே. இப்போ கம்யூனிஸ்ட் இருக்காங்க, ஆமாம், நான் இந்த 2023 நவம்பர் டிசம்பரில் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது, ஒருவேளை எந்த கூட்டணியில் செல்லனாலும் தனித்து நிற்கவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயங்காது, நாங்கள் போட்டியிடுவோம். இந்த இயக்கம் தேர்தல் வெற்றிக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, இது அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்காக உண்மையான அம்மாவின் விசுவாசிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டம் இந்த இயக்கம். அதனால் எங்களுடைய பணி தொடர்ந்து நடக்கும், அதுதான் எங்களுடைய கொள்கை. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதும், அம்மா அவர்கள் எந்தெந்த அம்மாவுடைய ஆட்சினாலே தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தரப்பு மக்கள், எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அது மாதிரி எல்லா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற. நான் என்ன சொன்னேன், என்ன நீங்க கேட்டீங்க, யாரும் மீண்டும் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இணைகிறது யார் கையில் இருக்குதுன்னு கேட்டாங்க, இணைவார்களான்னு கேட்டிங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஏற்கனவே 2017 பிரிந்திருந்த பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமியும் யார் சேர்த்து வச்சாங்களோ அவங்க நினச்சா மீண்டும் சேர்க்க முடியும்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், ரெட்டை இலை வந்து அது ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதும் கொடுக்காது, தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் இருக்குது.